வணக்கம் நேர்களே, 12 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் ஆவின் பால் பொருட்கள் விற்பனை அதிகரிப்பு. அமைச்சர் நாசர் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சொத்து விவரங்களை விரைவில் வெளியிட உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. மக்கள் முன்னிலையில் சொத்து விவரங்களை வெளியிட தயாரா என திமுகவினருக்கு சவால். சாலை மற்றும் தெருக்களுக்கான பெயர் பலகையில் சுவரொட்டி ஒட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. இவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, பணம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வார விடுமுறையால் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மிதமான நீர்வரத்தால் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி. மணப்பாறை அருகே மீன்பிடி திருவிழா கோலாகலம். பெரிய மீன்கள் சிக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். மீன்பிடி உபகரணங்களை சேதப்படுத்தி விரட்டியடித்ததாக மீனவர்கள் குற்றச்சாட்டு.